திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில் சொல்ல போகிறோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் எப்படி இருந்தது, அடுத்தது 2020 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்படி இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் ரேங்க், இந்த எக்ஸ்பெக்டட் ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரேங்க் வச்சு நீங்கள் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 2017 உங்களுக்கு ஒரு ஒரு டவுட் என்னென்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஏன் போடலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் சீட்ஸ் 3000 எடுத்துக்கிட்டோம்னா 3000 31%, ஸோ 930 சீட்ஸ், ஸோ 930 ரேங்க், புரியுதுங்களா? ஸோ 3000 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குதுன்னு ஒரு அப்ராக்சிமேட் அனலைசிஸ் எடுத்துட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா 31%க்கு 930 ரேங்க் உள்ள இருக்கிற ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் வந்து அலாட் ஆயிருக்கும். ஸோ ஆல்ரெடி 930 ரேங்க் உள்ள வேறு காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஓப்பன் கேட்டகரின்னு இருக்கும், ஆனால் ஓப்பன் கேட்டகரியில் அவங்க சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் இது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் தான். அது 31% ரேங்க் உள்ள, அது 31% ரேங்க் உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற கம்யூனிட்டி பீப்புளுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் ஃபார்வர்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு. இந்த காம்படிஷன் இஸ் ஹெவி. ஸோ அப்படி பார்க்கும்போது 2017 பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி 311, புரியுதுங்களா? ஸோ என்ஸ் வித் எஸ்டி 169. 2017 மினிமம் கட் ஆஃப் 311 தான். ஏன் 311 மினிமம் கட் ஆஃப்? ஸோ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் தே 2017. ஸோ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜினுடைய மினிமம் கட் ஆஃப் 2017 311, தட் இஸ் லீஸ்ட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ 2017 தான் இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 2018 கட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேக் அவுட் கம்யூனிட்டி 369 அண்ட் எஸ்டி 203. ஸோ 2018 எந்த நியூ காலேஜஸும் வரல, புரியுதுங்களா? ஸோ அப்போ 316 இதுதான் மினிமம் கட் ஆஃப். 2369 இஸ் த மினிமம் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பேக்வர்ட் கம்யூனிட்டி, எஸ்டி 203, புரியுதுங்களா? ஸோ 2019 பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 470, புரியுதுங்களா? ஸோ பிசிஎம் 458, எம்பிசி 438, எஸ்சி 361 அண்ட் எஸ்சிஏ 302 அண்ட் எஸ்டி 287. ஸோ 2019 ஒரு காலேஜை விட பெட்டராக இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா கரூர் மெடிக்கல் காலேஜ் 2019 புதுசாக வருது. ஸோ அப்போ அதனுடைய 469 தான் வந்து மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎம் கொஞ்சம் இதை விட ஒரு மார்க் கம்மியாக இருந்தது, 2 மார்க் 1 மார்க் 2 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசிக்கு 434, லாஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 434 அந்த மாதிரி வந்துச்சு. அப்போது ஒரு சில ஆஸ்பெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நியூ காலேஜில் ரீசெண்டாக ஆரம்பித்த காலேஜில் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் எதனாலனா இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ரீசன் மினிஸ்டர் இருக்கிற ஒருனால இந்த காலேஜினுடைய ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்போ இந்த கம்பாரிசன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2017 அண்ட் 18 கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ஒரு 50 மார்க் 60 மார்க். பட் 18 அண்ட் 19 கம்பேர் பண்ணிங்கன்னா 101 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாமே 100+. ஸோ அதனால தான் என்னோட ப்ரெடிக்ஷன் 85 மார்க் ஆர் 80 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாங்கிறது முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி 2020 கட் ஆஃப் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 555+ இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் ஆல்ரெடி மினிமம் கட் ஆஃப் இவ்வளோ தான் சார் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மார்க்லேயே நிறைய பேர் இருக்கிறதுனால புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜும் கரூர் மெடிக்கல் காலேஜும் நெக் அண்ட் நெக், சிவகங்கை அந்த மாதிரி தான் இருக்கும். பிசிஎம் 540+, 540 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி 520+, 520 மேலே இருக்கணும். மினிமம் கட் ஆஃப் 515 கொடுத்துருக்கு ஒரு வீடியோவில், அதனால தான் அதை கம்பேர் பண்ணினா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். 520 மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 440 மேலே இருக்கணும், புரியுதுங்களா? 440 மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏ 370+, 65 கொடுத்துருப்பேன் அங்கே மினிமம் கட் ஆஃப் 370+. ஸோ எஸ்டி 350+, புரியுதுங்களா? ஸோ 350 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இட் இஸ் அப்ராக்சிமேட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். இது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ரேங்க்ல பேக்வேர்டில் எத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறாங்க, 500 மார்க் மேலே 2500 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் அதில் எத்தனை பேக்வேர்டு இருக்காங்க, எத்தனை எம்பிசி இருக்காங்க, எத்தனை எஸ்சி இருக்காங்க, எத்தனை எஸ்சிடி இருக்காங்க, எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்? ரியல் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த மந்தில் 16ஆம் தேதிக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாக்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்ல முடியும். இது அப்ராக்சிமேட். பட் இந்த ரேங்க் அனலைசிஸ் நான் எப்படி போட்டிருக்கேன்னா 2019 ரேங்க் பேஸ் பண்ணி கொஞ்சம் ரேங்கை குறைச்சிருக்கேன். எதனாலனா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுனாலையும்
பட் ஆல்மோஸ்ட் சிமிலராக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்குறதுனால தே மே கோ இன் டு ஆல் இண்டியா கோட்டாவில் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக கரூர் காலேஜ் தான் மினிமம் லீஸ்ட் கவர்மெண்ட் லீஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி மினிமம் கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதான் ஆல்ரெடி கரூர் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் தான் மினிமம் கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொடுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 200 சீட்ஸ் பக்கமாக கொடுக்கறதுனாலையும் ஆல்ரெடி நமக்கு கன்னியாகுமரி சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த அப்ராக்சிமேட் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது மினிமம் கட் ஆஃப் அண்ட் மேக்ஸிமம் ரேங்க் இந்த ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 1430 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 1430 கீழே இருக்கணும், இது பிளஸ் இதுக்கு மேலே இருக்கணும், ரேங்க் வந்து அதுக்கு கீழே இருந்தால் தான் இட் இஸ் அ மேக்ஸிமம் ரேங்க். இப்போ 1430 கீழே இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும், இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜும் கிடைக்கும். இப்போ பிசிஎம் 130 ரேங்க்கு கீழே இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ 130 கீழே இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்பிசி 680, புரியுதுங்களா? இப்போ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட்டாக 714 கிடச்சிருக்கேன், கரூர் மெடிக்கல் காலேஜ் 690 கிடச்சிருக்கு. அதனால ஒரு 20 ரேங்க்ஸ் மைனஸில் இருக்குது. எதனால் மைனஸில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போகிறதுனால கொஞ்சம் ரேங்க்ல அஃபெக்ட் ஆகலாம். ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 680 கீழே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்சி 450, ஸோ 450 ரேங்க் உள்ளே இருக்கணும், அப்போ தான் இந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலாம், அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் அடுத்தது கரூர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். எஸ்சிஏ 80, புரியுதுங்களா? ஸோ 80 ரேங்க் வரைக்கும், 87 வரைக்கும் அதில் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் மினிமம் கரூர் பார்த்தீங்கன்னா 87 வரைக்கும், அதனால தான் 7 மைனஸ் பண்ணியிருக்கோம். 80 ரேங்க் வரைக்கும் தான் புதுக்கோட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பாக தான் இருக்கலாம். ஸோ எஸ்டி 25, புரியுதுங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 30 ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் புதுக்கோட்டைக்கு 25 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இந்த ரேங்க் இந்த கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே இந்த கம்யூனிட்டி ரேங்கோட என்ன கட் ஆஃப் இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, அதாவது இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் கட் ஆஃபை செக் பண்ணணும் ரேங்க் அனாலிசிஸில். அப்போ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஒரு இது வந்து அப்ராக்சிமேட், பட் நீங்களே ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் தான் இருக்க முடியும். மேபி 1 or 2 மார்க் வித்தியாசம் வரலாம். டெஃபினெட்லி திஸ் கம்யூனிட்டி ரேங்க், ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், கம்யூனிட்டி ரேங்க் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் பற்றி தரவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு லீஸ்ட் கட் ஆஃபாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நல்ல தகவல்கள் சொல்கிறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் நாங்கள் தருகிறோம். நன்றி, வணக்கம்.